முனியாபுரத்தில் முதல் ஆளாக நின்ன வா கௌதமன் அடுத்தது ஸ்டெர்லைட் போராட்டத்துக்காக தூத்துக்குடியில் போய் அந்த மக்களோட மக்களாக நின்றீங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் பேரரசு கட்சி சார்பாகவும் போட்டியிடுறதுக்கு வேட்பு மனுவெல்லாம் தாக்கல் பண்ணி பின் வாங்கிட்டீங்க. ஆனால் யார் ஸ்டெர்லைட்டை கொண்டு வந்தாங்களோ அவங்களே தானே ஜெயிக்கிறாங்க அங்கே தூத்துக்குடியில். இல்லை அதுதான் இப்போ என்னென்னா அது ஒரு பெரிய துயரம் தான் அது. நீங்கள் அந்த நிலையை அடித்து உடச்சி தவிடுபடி ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வேட்பாளராக அந்த மக்கள் அழைச்சி அந்த போராட்ட களத்தில் அந்த போராளி தலைமைகள் அழைச்சி நாங்கள் போனது. ஆனால் எல்லாரும் அழைச்சி நாங்கள் போய் நான் யோசித்து சொல்கிறேன் பொருளாதார பிரச்சனை இருக்குது நான் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல சொல்ல இல்லை நீங்கள் வாங்க வாங்கன்னு எல்லாரும் சொல்லி எங்கூட இங்கே நின்று போராடின போராட்ட களத்தில் இருந்தவங்க உட்பட அதில் ஒரு சிலர் நேர்மையானவர்கள் இல்லை சரியாக வராதுன்னாங்க சிலர் நாங்கள் இருக்கோம் வாங்கன்னாங்க. ஆனால் நான் போய் அங்கே இறங்குறதுக்குள்ள யார் இந்த ஸ்டெர்லைட்டை அழைச்சிட்டு வந்தாங்களோ யார் திறந்து வச்சாங்களோ யார் சுட்டு கொண்டாங்களோ எல்லாம் வித்தியாச வித்தியாசமான மனநிலையில் பச்சை துரோகத்தோடு அவங்கவுங்க அந்தந்த ஆட்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க நேரடியாக மறைமுகமாக. சில பேர் என்னை கூட்டிகிட்டு போனவங்க பின்வாங்கினாங்க. இப்படி அந்த சூழலுங்கிறது நான் போராட்ட களத்திலேயே அதாவது தேர்தல் களமாக இது இருக்கலாம் ஆனால் இது ஒரு போராட்ட களமாக மாற்றணும். நீங்கள் அந்த தேர்தல் களத்துக்குள்ளேயே யார் சுட்டு கொண்டாங்களோ சுட்டு கொள்ள காரணமாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் பின்னடைவை செய்ய வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அங்கே போனது. அப்போ இந்த பச்சை துரோகங்கள் ஒரு ஒரு அருவறுப்பை எனக்கு கொடுத்துது. அப்போ நம்ம இன்னும் முழுமையாக தயாராகலை இதான் யதார்த்தம். ஆனால் மக்கள் அழைச்சாங்க போராளிகள் அழைச்சாங்கன்னு போனால் இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும்போது இதுக்கான நேரம் இது இல்லை. ஆனால் கணக்கு தீர்க்க வேண்டிய நேரத்தில் கணக்கு தீர்த்தே ஆகணும். அதுக்கான சந்தர்ப்பத்தை நாம் மிக தெளிவாக வலிமையாக உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி தான். அதுக்குள்ளே இன்னும் காலம் நான் சொல்கிறேனோ இல்லையோ காலம் அடையாளம் காட்டும். இன்னும் பல துரோகங்கள் அதுக்குள்ளே இருக்குது. அப்படி தான் இருக்குங்கிறத நான் அங்கே போய் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது இன்றைக்கு மட்டும் இல்லை என்றைக்கும் இருக்குங்கிறதும் ஒரு கட்டத்தில் எனக்கு தெளிவாயிடுச்சு. ஆக இப்படி இருக்கிற இந்த அரசியல் இந்த சாக்கடையின் அப்படிங்கிறதுல எந்த மாறுபட்டது இல்லை. ஆனால் அந்த சாக்கடையை சுத்தம் பண்ண வேண்டியதும் தேவைன்னா அதை தாண்டி மிதித்து ஓடி இலக்கு அடையிறதும் இலக்கு அடைஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறதுங்கிறத ஒரு யதார்த்தத்தினுடைய ஒரு நிலையில தான் அதை தூக்கி எரிஞ்சிட்டு வந்தது. அதுக்கு மேலே அந்த கலெக்டர் நேர்மையற்ற ஒரு மனிதராக இருந்தார். அதை அங்கேயே பிரகடனப்படுத்திட்டு தான் வந்தோம். நான் தேசிய தேர்தல் ஆணையம் வரைக்கும் போய் அதை கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்கேன். ஆனால் அதை குப்பையில் தூக்கி போட்டு அந்த தேர்தல் ஆணையங்கள்லாம் என்ன சொல்கிறது ஒரு மனிதாபிமானமற்ற முறையில் ஒரு 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 நீதியற்ற முறையில் என்ன நடந்துகிட்டு இருக்கு. ரெண்டு இடத்துலையும் கொடுத்தா ரெண்டு இடத்துலையும் அதை பற்றின அடுத்த கட்ட நடவடிக்கை இல்லை. ஆக இப்படி இருக்குது. இருந்தாலும் கூட இந்த இடத்துல அவங்க ஜெயிச்சிருக்கலாம் அல்லது வந்து ரெண்டாவது இடத்துல வந்து தோத்துருக்கலாம் சில பேர். ஆனால் அந்த வெற்றிங்கிறது அல்லது அவர்கள் வாங்கின வாக்குங்கிறது உண்மையிலே அது முன்னாடி சொன்னது போல் அது ஒரு 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 ரணமானது தான். அது இந்த நிலையெல்லாம் மாறணும் மாறணுங்கிறத விட மாற்றணும். 13 பேரை சுட்டு கொண்டதில் வந்து அவர் எதிரொலிச்சது தெரியுமா? எப்படி நீங்கள் ஓட்டு கேட்டு ஊருக்குள்ளே வந்துடுவீங்கன்ட்டு பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக தான் அந்த போராட்டமும் இருந்தது. இவங்க அந்த என்கவுண்டர் பண்ணிவிட்டு அதே தொகுதியில் வந்து நின்னதே அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி தானே? அதான் சொல்கிறேன், நீங்கள் எப்போவுமே வந்து நிற்கிறவங்க படைபலத்தோடு இல்லாமல் சாமானியர்களாக வந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறதான். அதுக்காக அவங்க மேலே வன்முறை ஏவறது சரியானதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் அதிகாரத்தோடு போகும்போது நீங்கள் போகலாம். அப்படி இருந்தும் அந்த மண்ணில் வெற்றி அடைஞ்சவர்களாக இருந்தாலும் சரி, கனிமொழியாக இருந்தாலும் சரி, தமிழிசையாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேரும் எல்லா இடத்துக்கும்லாம் போயிட முடியல. போகிற இடத்துல சில எதிர்ப்பு அவங்க சந்தித்ததாக நிறைய நிகழ்வுகளை பார்த்துருக்கலாம். அதனால் இங்கே ஏன் வரீங்க அப்படின்னு கேட்குறது ஒரு பெரும் தோல்வி தான். நீங்கள் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியில் இருந்தால் பரவாயில்ல. ஆனால் அந்த மண் சார்ந்த அந்த மக்கள் தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தினது ஒரு இடமாக இருந்தாலும் அதில் நேர்மை இருக்கும் பட்சத்தில் அது தோல்வி தான். அதனால் அதை நீங்கள் பெருமையாலாம் கொண்டாடிக்க முடியாது. அந்த இடத்துல நீங்களும் நாம் தமிழர் சீமானும் தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கீங்க. அது இது வரைக்கும் நீங்கள் யாருக்கிட்டையுமே சொல்லலை என்ன நடந்ததுங்கிறது. என்ன ஏன் சொல்லணும்? இல்லை அது வந்து ஒரு மனசில் இருக்கும் இல்லையா? நீங்கள் அவர்கிட்ட போய் பேசுகிறீங்க, அவர் வந்து உங்களுக்கு நண்பர், அவரோட ஆரம்ப காலத்துலேருந்து எல்லா போராட்டங்களையும் நீங்களும் கூட இருந்திருக்கிறீங்க, கூட நின்றுருக்கிறீங்க. இப்போ நீங்கள் போய் நம்ம தமிழ் பேரரசு கட்சி சார்பாக நிற்கிறக்கு அவர்கிட்ட கேட்குறீங்க, அங்கே என்ன நடந்ததுங்கிறதே தெரியலையே. இல்லை அதாவது ஒரு விஷயம் என்னென்னா உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள்
சீமான் அவர்கள்ட்ட போய் பேசுங்க, அந்த ஒரு தொகுதியில் நீங்கள் நிற்கிறதுக்கு அவர்கிட்ட ஆதரவு கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் தொடர்புபடுத்தேன். ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த சந்திப்பு நடந்தது. கேட்கும்போது அவர், நான் அதுக்கான காரணங்களை சொன்னேன். தேர்தல் களத்திலேயே வந்து ஒரு பெரும் பின்னடைவை சந்திக்க வைக்கணும், சுட்டு கொள்றதுக்கு காரணமானவர்களை அப்படின்னு சொல்லி பேசணும். அது நீண்ட நேரம் பேச்சு. தொலைநோக்கு பார்வையில் பின்னாடி எப்படி இணைஞ்சு வேலை செய்யணுங்கிறது உட்பட இந்த முடிவு நமக்கு ஒரு பெரிய ஒரு உறுதியான நிலைப்பாட்டை கொடுக்கணும், நமக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் அப்படின்னு சொல்லி நான் பேசினேன். எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர் சொன்னார், அவங்க கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே இருந்தாங்க. அப்போ அவர் சொன்னார், நாளைக்கு இதை என்னென்னு முடிவெடுப்போம் அப்படின்னாரு. அடுத்த நாள் சொல்லும்போது அவர் சொன்னார், தம்பிகள் வந்து விருப்பப்படலை அப்படின்னாரு. சரி நல்லது அப்படின்னா என்ன காரணம்னா, அப்போ ஒரு ஓட்டு எண்ணிக்கை ரொம்ப முக்கியமாக இருக்குது, அது எண்ணிக்கை எவ்வளோ வாங்குகிறோம் அப்படிங்கிறது தெரியணும், அதுக்காக அதுவும் ஒரு காரணம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் வாங்குகிற ஓட்டை கூட, நான் நாம் தமிழர் ஓட்டாக கூட நான் அதை பிரகடனப்படுத்துகிறேன் அப்படின்னேன். திரும்ப பேசலாம் அப்படின்னாரு. ஒரு கட்டத்தில் அது வந்து கட்சியில் அவங்க விருப்பம் இல்லைங்கிறத தெளிவாக ஒரு கட்டத்தில் சொன்னார். என்னை பொறுத்த வரைக்கும் அது அவருடைய கட்சியினுடைய நிலைப்பாடு, அவருடைய நிலைப்பாடு. இதில் வந்து அவரை குறை சொல்கிறதுக்கோ குற்றம் சொல்கிறதுக்கோ எதுவும் இல்லை. அதனால் அது அதை வந்து வெளியே சொல்லி நான் எனக்கு தனியாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பரிதாபகரமான ஒரு அல்லது ஒரு எனக்கு லாபமான ஒரு பார்வையை உருவாக்குறதுங்கிறது அது நேர்மையில்லை. அது அவருடைய கட்சியுடைய நிலைப்பாடு. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் இனத்தினுடைய ஒரு உரிமைக்காக இந்த பூமி பந்தினுடைய ஆதி இனமான தமிழ் குடியில் பிறந்த தமிழ் இனத்துக்குன்னு உருவான தலைவர்கள்லாம் ஒரு நேரத்தில் ஒன்று சேர்ந்து நிற்காமல் இந்த இனத்தினுடைய உரிமையை மீட்க முடியாதுங்கிற அசைக்க முடியாத யதார்த்தமான ஒரு உறுதிப்பாடு எனக்குள்ளே உண்டு. இப்போ அதுக்கு எல்லாரையும் இணைக்கிற வேலையை நான் செய்வேன். அதனால் நான் போய் கேட்டேன், அவர் மறுத்துட்டார், அதனால் எனக்கு அவர் மேலே வருத்தங்கிறதுலாம் எனக்கு இல்லை. அதுபோல் யார் ஒரு இனத்துக்கு நல்லது நடக்கணும்னா அது ஒரு லட்சியம், ஒரு இலக்கு. லட்சியத்துக்காக கௌரவத்தை இழக்கிறதுல எனக்கு எந்த சூழ்நிலையிலையும் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. எவ்வளவு என்னுடைய கௌரவத்தை இழக்க முடியுமோ, என் மண்ணுக்காக இனத்துக்காக மொழிக்காக நான் ஏற்க தயாராக இருக்கிற ஒரு மனநிலையில் தான் நான் இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்கேன். தனிப்பட்ட சுயமரியாதை சீண்டுனவன் சின்ன பண்ண மாதிரி அது வேறு விஷயம். அதுக்காக ஒரு மானங்கட்ட மலட்டுத்தனமான வழியில் வரல, அந்த தமிழ் இனத்தினுடைய மரபில் வரல. ஆனால் இனம்னு வரும்போது நான் எதுக்கும் தயாராகணும். ஏன்னா இன்னைக்கு இந்த பூமி பந்தினுடைய ஒரு ஆதி இனம் இன்னைக்கு தன்னுடைய மொத்த உரிமையும் இழந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாங்க. அப்போ இது விளிம்பு நிலையில் நிற்கிற இந்த இனத்தினுடைய தலை நிமிர்வுங்கிறது மிக முக்கியமானது. அதனால் காலம் இயற்கை எங்களுக்கான சில வேலைகளை கொடுத்துருக்கு, அந்த வேலைகளை நாங்கள் உறுதியாக செய்வோம். இன்னும் சொல்லப்போனால் தலைமை குணம் கொண்டு இல்லை, தாய்மை குணம் கொண்டு அந்த வேலையை நாங்கள் செய்வோம். நீங்கள் பைத்தியக்கார பிள்ளையாக இருந்தாலும் என் பிள்ளை அடிச்சதுன்னா அந்த அடியை வாங்கிட்டு நான் எப்படி சோறு விட்டணும், அதுபோல் எங்கள் இனம் தலை நிமிர எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்தாலும் அந்த எதிர்ப்பெல்லாம் சந்திச்சு சமாளித்து அல்லது தவிடுபுலியாக்கி அந்த இலக்கை அடையிறதுக்கு என்னென்ன வியூகம் அமைக்கணுமோ அத்தனை வியூகங்களையும் அமைச்சு எங்களுக்கான அந்த இலக்கை நாங்கள் அடைவோங்கிறதான் பார்ப்போம். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் போதுமான அரசியல் புரிதல் இல்லையோ? அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. அரசியல் புரிதல் 10 வருஷமா போராடுனா சீமான் அண்ணுக்கும் அதே ஓட்டு தான், 10-15 லட்சம் ஓட்டு வாங்குறாரு. பிக் பாஸ்ல ஒரு நிகழ்ச்சிக்கு வந்த கமலஹாசனுக்கும் அதே ஓட்டு போடுறாங்க. நீங்க அப்படி பார்க்கவே கூடாது. அதை நீங்க ஏதோ ஒரு 1-1.5 வருஷம் தான் ஆச்சு கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு அப்படின்னு நீங்க பாக்குறீங்க. அவரே சொல்றாரு, குறைமாத குழந்தை நான். அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது. குறை பிரசவ குழந்தை அல்ல, அப்படி சொல்லிக்கிறது தன்னடக்கத்தோட சொல்லி தான் வந்து சாதிக்க வேண்டியத ஒரு வியூகமாக, இன்னும் சொல்லப்போனால் ஒரு சூழ்ச்சிகரமாக சாதிக்க நினைக்கிற ஒரு வியூகமும் ஒரு சொல்லாகவும் தான் நான் பார்க்குறேன். நீங்கள் கமலஹாசன் அவர்களை ஏதோ ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் தான் கட்சி ஆரம்பிச்சு அப்படின்னு பார்க்கக்கூடாது. 60 வருஷமாக அவர் நடிச்சிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக கண்டிப்பாக அதையத்து அவருக்கு நினைவு தெரிஞ்ச குழந்தையிலிருந்து வயதாகி சாக போகிற கிழவர்கள் வரைக்கும், வயதானவர்கள் வரைக்கும் அவரை தெரியும். ஏன்னா அவருடைய படைப்புகள்
அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அவர் யாருக்குன்னு தெரியல, அவர் ஒரு வருஷம்தான் அப்படின்றதெல்லாம் ஏமாத்தித்தனமான வேலை. அது நம்மளையே ஏமாற்றிக்கிறது. அதனால் அந்த கூட்டு சரியான கூட்டு இல்லை. அவர் இவ்வளோ தூரம் வாங்கியிருக்காரு, ஓட்டு வாங்கியிருக்காருங்கிறது, அது அவருடைய மிக தந்திரமான ஒரு வியூகம் அதுக்குள்ளே இருக்குது. அந்த வியூகத்தை பற்றி பேசுனா அது வேறு, அது ஒரு வர்ணாசர வியூகம். அதுக்குள்ளே பிஜேபியினுடைய மறைமுகமான ஒரு முகம் இருக்குது. நீங்கள் இதை மொத்தமாக அறுவடை செய்கிற ஒரு காலம் வரும். ரஜினிகாந்த் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் ஒன்றா சேர்ற ஒரு காலம் வரும். இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவையும் ரஜினிகாந்த் அவர்களையும் ஒன்றா சேர்க்குற ஒரு காலமும் வரும். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தேவைன்னா பிஜேபி நிற்கும், இல்லாட்டி போனால் ரஜினிகாந்த் அவர்களை முன்னிறுத்தி தமிழ்நாட்டை அறுவடை செய்கிற ஒரு காலம் வரும். அதுக்குள்ளே நேரடியாக நிற்கிற இந்த முகங்கள் ஒரு நேரத்தில் அம்பலப்படும். அதனால் இது வந்து இதுக்குள்ளே ஒரு பெரும் வலைப்பின்னல் இருக்குது. அதனால் இதை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கவே முடியாது. அதனால் எது வந்தாலும் நீங்கள் எங்கள் இனத்துக்கு நல்லது செய்ய வந்தால், நல்ல நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இங்கே எங்களுக்கு பிடித்தமானவர்களாக இருந்தாலும் சரி, பிடித்தமில்லாதவர்கள் இருந்தாலும் சரி, ஒன்று சேர்ந்தாங்கன்னா இங்கே வெல்லலாம். நீங்கள் எவ்வளோ பெரிய சூழ்ச்சியோட, எவ்வளோ பெரிய வலைப்பின்னலோட, எவ்வளோ பெரிய அதிகாரத்தோடு இங்கே வந்தாலும் தமிழ்நாடு, தமிழ்நாட்டினுடைய இளைய தலைமுறை அடித்து தவிடுபடியாக்கும் ஜனநாயக ரீதியில். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 60 வருஷமாக இருக்கிற கமலுக்கு வந்து இப்போ வந்துட்டார், ஒரு 15 லட்சம் சில்லற ஓட்டு வாங்கியிருக்காரு. இப்போ 44 வருஷமாக வச்ச ரஜினி சார் வந்து அவரும் வந்து இப்போ வந்து அடுத்தடுத்தான் வர சட்டமன்ற தேர்தலை சந்திக்க தயாராக இருக்காரு. இதை அந்த தமிழ் தேசியவாதிகள் எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? இல்லை இல்லை, என்னங்க தமிழ் தேசியவாதிகள், தெலுங்கு தேசியவாதிகள், இங்கிலீஷ் தேசியவாதிகள்லாம் என்னது? எங்கள் நாட்டில் நாங்கள் நிற்கிறோம். இது ஒரு இந்த தமிழ் தேசியவாதிகள்னு பேசுகிறதே, அந்த சொல்லே வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஒரு அசிங்கப்படுத்துகிற சொல்லாகத்தான் இன்றைக்கி வந்து அது பார்க்கப்படுது. நீங்கள் தமிழ் தேசியவாதினா அது ஒரு கம்பீரமானது, அது ஒரு கௌரவமானது, அது ஒரு தலைநிமிர்வானது, அது ஒரு வீரமானது. ஆனால் இன்றைக்கி தமிழ் தேசியவாதினா ஏதோ ஏதோ ஒரு சின்ன கூட்டங்கிற மாதிரி, ஜல்லிக்கட்டுக்கு நின்ன அத்தனை பேரும் தமிழ் தேசியவாதி தான். ஆனால் அதில் வந்து தமிழ் தேசியவாதின்ட்டு இல்லை, அது மொத்தமாக எல்லாரும் நின்னாங்க. அதுல வந்து கட்சி சார்பற்று எல்லா மக்களும் அந்த நாட்டுக்காக தமிழனுடைய விளையாட்டு இல்ல, அங்கதுல தெலுங்கு தெலுங்கு பேசுற மக்களும் வந்து நின்னா, இங்க வேலை செய்யற இந்திக்காரரும் வந்து நின்னா. அதான் சொல்றேன், நானே முன்னாடி சொல்லிட்டேனே, மனிதம் சார்ந்து அதுல வந்தாங்க எல்லாரும். அதுல நான் அதெல்லாம் அந்த நன்றிக்குரியவர்கள் நாங்க. ஆனா அதுல நின்னவன்ல பெரும் சதவீதம் 90% தமிழர்கள். அப்ப தமிழினத்தின் உரிமைக்காக ஒருத்தன் இவ்வளவு 90% நின்று இருக்காங்கன்னா, அப்ப அவன்லாம் யாரு? தமிழ் தேசியவாதி தானே. இப்போ அந்த தமிழ் தேசியவாதி தானே எவனை தோக்கடிக்கணும், யாரை தோக்கடிக்கிறதுக்காகவே யாரை வெற்றி பெற வைக்கணுங்கிறதெல்லாம் அவன் தானே முடிவு பண்ணியிருக்கான். அவன் கோபம் தானே இன்றைக்கி வெளிப்படும். ஆனால் அப்படி அவங்க முடிவு பண்ணுனா நீங்கள் ஒரு, அதான் நான் சொல்கிறேன், தமிழ் தேசியவாதினா அப்போ அவர் சீமான மாதிரி ஒரு ஆளுகத்தானே அவங்க தேர்ந்தெடுத்துருக்கணும். சீமான் கட்சியில் இவங்க திரும்ப திரும்ப தோசை திருப்பின மாதிரி ஏடிஎம்கே டிஎம்கே, இதை தவிர இவங்களுக்கு வேறு எதுவும் தெரியலையே. அதை வந்து இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறத விட திரு சீமான் அவர்கள் சொல்கிறதா இல்லை? சரி ரைட்டு, இப்போ கௌதம் அண்ணா ஒரு தொகுதியில் போய் நிற்கிறாருன்னா அவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த மக்கள் தயாராக இல்லையா? நான் நிற்கும்போது இந்த கேள்வியை கேளுங்க, நான் நின்று வாங்கினதுக்கு அப்புறம் கேளுங்க. அல்லது 10 வருஷம் நான் வரும்போது நான் இந்த பின்னடைவை சந்திச்சேன்னா அதுக்கு நானே தான் காரணமாக இருப்பேன். அதனால் நீங்கள் மக்களுடைய நம்பிக்கையை பெறுறதுங்கிறது மிக முக்கியமானது. அதுக்கு என்ன வழிங்கிறது தான். இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் நான் யாரையுமே சொல்லலை. தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் சுதந்திரம் அடைஞ்ச காலகட்டத்திலிருந்து பேச்சில் மயங்கின கூட்டமாக தான் இருக்குது. பேச்சில் மயங்கி மயங்கி தான், அவரா பிரமாதம், இவரா ஐயோ, அவரா நாலு பூரா கேட்டுட்ருக்கலாம், அடாடா ராத்திரிலாம் உட்காந்து கேட்டுருக்கலாம், இப்படியே உட்காந்து கேட்டு கேட்டு பேச்சில் மயங்கி அழிஞ்ச ஒரே இனம் எதுன்னா தமிழினம். நாங்கள் எங்கேயாவது பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த பேட்டி எடுக்க வந்திருக்கீங்க, வேற எங்கேயாவது என்னுடைய பேச்சை நீங்க இல்ல, உங்களது பேட்டி அது இதுல தான் பாத்துருக்கீங்க? இல்ல, எங்க எங்க என்ன பாத்துருக்கீங்க? உன்னி நீங்க பொது மேடைன்னு உன்னி பெருசா இதுலயும் வந்து வேற எந்த இடத்துல பாத்துருப்பீங்க? போராட்ட களங்கள்ல பாத்துருக்கீங்க? களங்கள்ல தான். அப்ப இங்க உரிமையை மீட்கிறதுக்கு அதுக்கான களங்களை வகுத்து போராடி உறுதியா நின்று அதுல உரிமையை மீட்கிறது தான் இன்னைக்கு தமிழனுடைய வேலை, பேசிக்கிட்டு இருக்கிறதுல வேலை. அதனால எங்கள் வேலையை மிக சரியாக நாங்க செய்யறோம். அதனால நீங்கள் யார் செயல்படுகிறாரோ, நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் கட்சியோட அந்த 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 கொடிக்கு மேலே ஒன்று இருக்கும், சொல்லுக்கு முன் செயல்னு, செயல் தான். அதனால் செயலுக்கு தமிழினம் மரியாதை கொடுக்கும் இனிமேல், ஏன்னா இது அழிவின் விளிம்பில் இருக்கிற ஒரு இனம் அப்படிங்கிறதுனால. எங்களுடைய பயணத்தை தெளிவாக நாங்கள்
போக்கி கடந்துக்கிட்டு இருக்கோம் அல்லது இலக்கை நோக்கி பயணம் செஞ்சிகிட்டு இருக்கோம். அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்படி இந்த இனத்துக்காக நிற்கிறோம், இலக்கை அடைய போகிறோங்கிறது தான். அதனால் ஏன் இவர் அப்படி, ஏன் அவர் வரல, ஏன் அவங்களே ஜெயிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம், இந்த நிலையெல்லாம் மாற்றுவதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கோம், மாற்றுவோம். இந்த கடைசி ஒரு இந்த ஒரு வருஷத்தில் ரஜினி மக்கள் மன்றத்தோட செயல்பாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆற்றை தூர் வர்றது, குளங்களை தூர் வர்றது, இந்த தண்ணி பற்றாக்குறை வந்தது இல்லைங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் மன்றத்தாட்கள் இறங்கி நல்லா வேலை ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது ஒரு செயல்பாடு தானே அவங்களோடது. அதான் சொல்கிறேன்னே, ஆற்றை தூர் வர்றது, குளத்தை தூர் வர்றதெல்லாம் இருக்கட்டும், மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்களுடைய மனசை முதல்ல தூர் வர சொல்லுங்கள். எதுக்கு போராட்டம்னு கேட்குறது, போராட்டம் போராட்டம்னா தமிழ்நாடு என்ன ஆகுறதுங்கிறது, காலா படத்தில் போராட்டம் மட்டுமே, போராட்டத்துக்காக என் உயிரை கொடுப்பேங்கிறது, பணம் கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கிட்டு நடிக்கும்போது போராட்டத்தை ஆதரிக்கிறது, இப்போ எவனோ ஒருத்தன் சொல்கிறாங்கிறதுக்காக நீங்கள் வந்து இந்த இது முதலமைச்சர் நாற்காலி வேணும்னா அதுக்காக போய் தூத்துக்குடியில் போய் நின்று போராடக்கூடாதுங்கிறது, ஒருத்தன் மூக்கை உடைச்சி அனுப்புனார்ல, நீங்கள் யாருன்னு கேட்டான். நூறு நாள் ஆகும், நீங்கள் அங்கேருந்து வர்றது 100 நாள் ஆகுமான்னு கேட்டான். இதுக்கு என்ன பதில் இருந்தது உங்களுக்கு? இப்போ மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்க தெரியாத ஒரு ஆள், ஒரு உச்சக நட்சத்திரமாக இருக்கலாம், அதை புரிஞ்சிக்க முடியாத, அந்த மக்களுடைய உரிமைக்காக நேரடியாக நின்று போராடாமல் உங்களுக்கு பதவி வேணுங்கிறதுக்காக, உங்களுடைய பணம் பாதுகாக்கப்படணுங்கிறதுக்காக, உங்களுக்கு வசதி இன்னும் நீட்டிக்கணுங்கிறதுக்காகவே, உங்கள் நீங்கள் எந்த உடல் உழைப்பையும் செலுத்தாமலே நீங்கள் நேரடியாக இன்னொரு உச்சமான பதவிக்கு போகணுங்கிறதுக்காக வாய்க்கு வந்ததுக்கெல்லாம் பேசக்கூடாது. நீங்கள் யாருன்னு கேட்குறது ஒரு அநாகரிகமாக இல்லையா? யார் ரஜினி ஒருத்தர் பார்க்க போகிறாங்க, ஒரு போராட்ட காலத்தில் அடிபட்டவங்கள பார்க்க போகிறார் ஒரு ஹாஸ்பிட்டலில், அங்கே அது ஒரு நாகரிகமான சொல்லாடல. ஒரு விஷயம் என்னென்னா, வழி சுமந்து கடப்பவனுக்கிட்ட வழியை உள்வாங்குவராக போய் நின்று அவனுக்கு ஆறுதல் சொன்னாதான் அவன் அதுக்கு மதிப்பளிப்பான். நீங்கள் அவனுக்கிட்டையும் போய் நேரில் நடிச்சிங்கன்னு வச்சிங்களேன், அவன் யாருன்னு தான் கேட்பான், யாருன்னு தெளிவாக தெரிஞ்சாலும். ஒருவன் யார் அப்படின்னு கேட்குற கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கு பதில் சொல்ல தகுதியான மனிதனாக இருக்கும்போது தான் அவன் முதல்ல மனிதனாகவே இருக்கிறான். அதன் பிறகு தான் அதுக்கு மிகச்சரியான பதிலை சொன்னால் தான் அவன் தலைவனாக மாறுறான். அந்த தலைவனுக்கும் தகுதியான ஆளாக இருந்தால் தான் அந்த மக்களை ஆளக்கூடிய அதிகாரத்துக்கு போக முடியும். இது எதுக்குமே தகுதி இல்லைன்னா, நீங்களாக இருந்தாலும் இல்லை, நானாக இருந்தாலும் இல்லை, ஒருவேளை கடவுளாக இருக்கான்னு வச்சுங்க, அவன் எந்த கடவுளாக இருந்தாலும், எந்த மதத்தின் கடவுளாக இருந்தாலும், அவன் தகுதியற்றவனாக இருந்தால் அவனை யாருன்னு கேட்கறது தான் மிகச்சரியான சொல். அதனால் யாருன்னு கேட்டது தப்பில்லை.